அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரப்போகிற குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ எக்ஸாமுக்கு ஒரு முக்கியமான ஏரியாங்க அண்ட் வால்யூம் எத்தனை முறை படித்தாலும் புது புதுசாகவே கொஷின்ஸ் கேட்டுட்ருப்பான் டிஎன்பிசியில் இந்த ஏரியாவில் மட்டும் அவ்வளோ கொஷின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இப்போ குரூப் ஃபோர்ன்றதால் நம்ம என்ன பண்ணலாம் முதல்ல அப்படின்னு கேட்டோன்னா இந்த ஏரியான் வால்யூமில் டெக்ஸ்ட் புக்கில் டென்த்து புக் இருக்குது இல்லையா டென்த்து புக்கில் அண்ட் வால்யூம்னு ஒரு ஏரியா இருக்குது அதில் புக் பேக்கில் ஒரு பதினஞ்சு கேள்வி கொடுத்துருக்காங்க புக் பேக் கேள்வி பதினஞ்சு கேள்வி ஓகேவா வித் ஆப்ஷனோடு கொடுத்துருப்பான் அந்த பதினஞ்சு கேள்வியிலேருந்து தான் இப்போ நான் முதல்ல இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு கேள்வி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதனால் கொஞ்சம் நல்லா கவனிக்கங்க இதை எழுதிக்குங்க ஏன்னா இந்த பதினஞ்சு கேள்வி ஏன்னா அவங்க உடம்பு நோக்காமல் புக் பேக்லேருந்து அப்படியே ஆன்சரோடு எடுத்து வச்சுருவோம் வேறு ஒன்றும் இல்லை குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் புரியுதுங்களா அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா ரைட் பதினஞ்சு சென்டிமீட்டர் உயரமும் பதினாறு சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு கூம்பின் வலைபரப்பு யாது அப்படின்னு கேட்குறாங்க கூம்பு கூம்பினுடைய இங்க பாருங்க வரையற பாருங்க இதுதான் கூம்பு கோன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதனுடைய வலைபரப்பு கேட்குறாங்க இது ஹைட்டு இது எல் சாயு உயரம் இங்க ஆறுன்றது ஆரம் ஓகேவா ஒரு கூம்போட வலைபரப்பு ஃபார்ம்லா என்னென்னா பை ஆர் எல் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உயரம் கொடுத்துருக்காங்க விட்டம் விட்டம்னா ஆறம் அதில் பாதி அவள் எட்டு எடுத்துக்கலாம் ஸோ ஆரம் கொடுத்துருக்காங்க எச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும் எள் வேணும் எல்னால் சாய் உயரம் வேணும் அதனால் இந்த எல் வேணும் அப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பிதாகரசேற்றத்தை யூஸ் பண்ணி நம்ம அழகாக எல்லோட வெள்ளையும் கண்டுபிடிக்கலாம் அதாவது ஒரு செங்கோணம் முக்கூடத்தில் பெரிய பக்கத்தோட வர்க்கம் மற்ற ரெண்டு சின்ன பக்கத்துடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அப்போ அதாவது பெரிய பக்கத்தை ஸ்கொயர் பண்ணுறது மற்ற ரெண்டு சின்ன பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி கூட்டுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அப்போ எல் ஸ்கொயர் எல் வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ட் ஆஃப் எச் எவ்வளோ பதினஞ்சா பதினஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு ஸ்கொயர் பதினஞ்சு எவ்வளோ இரநூத்தி இருபத்தி அஞ்சு எட்டு வந்து அறுபத்தி நாலு இரண்டு ஆறு மாதம் டூ எயிட்டி நைன் அப்படின்னு வருது அப்போ என்ன வரும்னா பதினேழு ரூட் எடுத்தான்னு வரும் அப்போ நமக்கு என்ன கிடைக்குது இதுலேருந்து எழுக்கு பதினேழு அப்படின்னு கிடைக்குதுங்க அவ்வளோதாம்மா முடிஞ்சு போச்சு கும்பின விளை பேரு ஃபார்ம்லாம் என்ன பை ஆர் எல் அப்போ பை ஆரோட வேல்யூ என்ன எட்டு எல்லோட வேல்யூ என்ன பதினேழு ஸோ பாருங்க எட்டு ஐம்பத்தி ஆறு ஆறுன்னு முடியுது ஸோ இது ரெண்டுத்தையும் பெருகினீங்கன்னா நூற்றி முப்பத்தாறு பை அப்படின்னு கிடைக்கும் இவ்வளோதாங்க ஸோ புக் பேக் கேள்வி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா அந்த ஃபார்ம்லாம் எப்படி ஞாபகம் வச்சுட்டு நான் ஃப்ரீயஸ் வீடியோவில் நான் ஈஸியாக போட்டிருக்கேன் ஒரு வட்டத்துடைய ஃபார்ம் பரப்பு சுற்றுலா வச்சு எல்லா ஃபார்ம்லாவும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் நல்லா பாருங்க அடுத்தது ஆறகு ஆறமுடைய இரு சம அரைக்கோளங்களின் அடிப்பகுதிகளில் இணைக்கப்படும் போது உருவாகும் திண்மத்தின் புறப்பரப்பு யாது ஆறு அழகு ஆரம் இப்போ பாருங்க இது ஒரு ஆறகு ஆரம் ஒரு இரு அரைக்கோளங்கள் அதானே இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று ஜாயின் ஜாயின் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்குன்னா ஒரு முழு அரை கோலம் கிடைக்கும் சாரி ஒரு முழு கோலம் கிடைக்கும் கிடைக்குமா இதோட வலைபரப்பு அப்படி அப்படின்னான்னு கேட்குறாங்க அப்போது இது ஆறம் வந்து ஆறு தான் இது அப்படியே ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க ஆறு அழகு ஆற முடிய சம அரை கோலங்கள் அடிப்பகுதியில் இணைக்கப்படும் போது உருவாகும் தின்மத்தின் புறப்பரப்பு யாது அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இது ரெண்டுத்தையும் ஜெயின் இந்த மேல் இந்த ரெண்டு பகுதியும் உள்ளே போயிடுமா உள்ளே போயிட்டு அந்த வெளியே மட்டும் நிற்கும் அதனால் அப்போ இது ஒரு கோலமாக கிடைக்கிது அப்போ கோலத்துடைய புறப்பரப்பு அதாவது வலைபரப்பு ரெண்டும் ஒன்று தான் என்ன ஆன்சர் அப்படின்னா ஃபோர் ஆர் ஸ்கொயர் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் கோலத்துடைய வலைபரப்பு அப்படின்னு கேட்டால் ஃபோர் பையார் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மூணாவது கேள்வி பாருங்க ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் உயரம் பதிமூணு சென்டிமீட்டர் உடைய கூம்பின் உயரம் காண்க இப்போ ஒரு கூம்பு வரைகிறேன் கூம்போட என்ன கொடுத்துருக்காங்க ஆரம் வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க உயரம் பதிமூணு கொடுத்துருக்காங்க என்னில்ல அந்த கூம்போட வளை உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க எச் கேட்குறாங்க இதுவும் பிதாகர் சட்டத்தை யூஸ் பண்ணி போடலாம் இவங்க பாருங்கள் சின்ன பக்கத்தை கேள்வி கேட்குறாங்க அப்போ பெருசுலேருந்து சின்னதாக கழிக்கணும் ஸ்கொயர் பண்ணி அப்போ எச் நம்மளுக்கு வேணும்னா ஸ்கொயர் ஆஃப் பதிமூணு ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு ஸ்கொயர் இதே பெருசு கேட்டாங்கன்னா சென்டராக கூட்டிக்கணுங்க சின்னதுக்கு சின்னது இந்த அஞ்சோ இந்த 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 எச்சோ ஆரம்ப கேட்டால் கழிச்சுக்கணும் பதிமூணு ஸ்கொயர் நூற்றி அறுபத்தொன்பதா நூற்றி அறுபத்தி ஒன்பது மைனஸ் இருபத்தி அஞ்சு இதுலேருந்து கழித்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கிடைக்கும் அப்போ என்ன ஆன்சர்னா டுவெல் ஒரு பாருங்க பன்னெண்டு சென்டிமீட்டர் ஓகேவா ரைட் அடுத்தது ஓர் உருளையின் உயரத்தை மாற்றாமல் அதன் ஆரத்தை பாதியாக கொண்டு உருளை உருவாக்கப்படுகிறது என் புதிய மற்றும் முந்தைய உருளைகளின் கனளவுகளின் விகிதம் யாது அப்படின்னு கேட்குறாங்க அப்போது ஒரு உருளை இருக்குங்க அதை உயரத்தை மாத்தலை ஆரத்தை பாதியாக மாத்துறாங்க அதுதானே மாத்தனா கொண்டு புதிய உருளை உருவாக்கப்படுகிறது எனில் புதிய மற்றும் முந்தைய உருளைகளின் அளவுகளின் விகிதம் யாரு அப்படின்றாங்க அப்ப ஒரு புதுசா ஒரு உருளை ஃபார்ம் பண்றாங்க என்னன்னா பழைய இருந்து ஆரத்தை பாதியா மாத்துறாங்க அதான பாதியா மாத்தும் போது அதோட பரப்பு குறைந்தன பாதியா குறையந்தன அப்போ இங்க பாருங்க புதிய உருளை இங்க பழைய உருளை ஓகேவா புரியுதா அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா முதல்ல ஆரங்களோட விகிதம் என்று எடுக்கிறேன் ஆரம் என்ன எடுத்தா ஒண்ணு இஸ்ட் ரெண்டு புதுசு பயசுல இருந்து பாதியா குறைக்கிறாங்க எடுத்துக்கிற பாருங்க புதியது ஒண்ணு பழையது ரெண்டு ஆரம் சொல்லிருக்கேன் ஆனா கனலோட விகிதம் கேட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கிட்டா போதுங்க ஆக்சுவலி கனல் ஒண்ணு நான் பண்ணுவோம் இங்க என்ன பண்ணணும் பண்ணணும் ஏன்னா இங்கே வெறும் ஆரம் மட்டும் தான் சொல்கிறாங்க உயரத்தை மாற்றலை எதுனா உயரம் மாற்றலை அப்போ உயரமும் ஆரமும் சேர்ந்து வந்தால் தான் கனலவு மாறும் இப்போ ஆரத்தை அப்படியே வச்சுட்டு இருக்காங்க உயரத்தை மாற்றாமல் வச்சுருக்காங்க ஆரத்தை மட்டும் பாதியாக குறைக்கிறாங்க அப்படின்னா கனலோட விகிதம் வேணும்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படியே ஸ்கொயர் பண்ணுறேன் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ஹிஸ்ட்டு நாலு அப்போ எங்கே இருக்குது ஒன்று இஸ்ட்டு நாலு ஒருக்கு பாருங்கள் இவ்வளோதான் ஆன்சர் ஓகேவா அடுத்தது ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு எனில் அதன் மொத்த பரப்பு யாது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஒரு உருளையினுடைய ஆரம் இப்போ பாருங்கள் ஒரு உருளை ஆரம் எப்படி இருக்கான் உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு ஸோ ஹெச் பை த்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு அப்படின்றாங்க எனில் உருளையினோட பரப்பு உருளையோட மொத்த பரப்பு என்ன அப்படின்னு கேட்டால் டூ பை ஆர் இன்ட்டு ஹெச் பிளஸ் ஆர் இப்போ நீ என்ன பண்ணணும் எங்கெல்லாம் ஆறு இருக்கும் அங்கேலாம் ஹெச் பை த்ரீன்னு சொன்னேன் ஏன்னா ஆன்சர் பாருங்கள் மொத்தம் ஹெச்சில் தான் இருக்குது ஓகேவா உயரத்தில் தான் கொடுத்துருக்காங்க அப்போது டூ போடுறேன் பை போடுறேன் ஆரோடய வேல்யூண்ணா ஹெச் பை த்ரீ இங்கே ஹெச் அப்படியே போட்டேன் இங்கே ஹெச் பை த்ரீ அவ்வளோதாங்க இதை மொத்தம் சுருக்கிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிடும் பாருங்கள் டூ பை ஹெச் பை த்ரீ இன்ட்டு இங்கே பாருங்கள் மூணு மூணு ஒன்று நாலு ஸோ ஃபோர் ஹெச் பை த்ரீ இங்கே பாருங்கள் நாலு ரெண்டு எட்டு பை ஹெச் ஸ்கொயர் எட்டு பை ஹெச் ஸ்கொயர் பை த்ரீ அப்படின்னு கிடைக்குதுங்களா அவ்வளோதாங்க எங்கே இருக்குது இது த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் கீழே பாருங்கள் ரெண்டு த்ரீ இருக்கு இல்லையா நைன் அப்போ எங்கே இருக்குது ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சி ஆன்சருங்க அவ்வளோதாங்க ஸோ ஏரியன் வால்யூமில் புக் பேக் கேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க வித் ஆப்ஷனோட பதினஞ்சு கேள்வி இருக்குது அதில் முதல் அஞ்சு கேள்வி நான் இப்போ கொடுத்துருக்கேன் மீதி இருக்க பத்து கேள்வி அடுத்தடுத்த கிளாஸில் நான் வீடியோவில் போடுறேங்க வாழ்த்துக்கள் நல்லா படிங்க தேங்க்யூ